World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaazhvin Velicham. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமக்கு ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஜோதிட பீஸ்மர் லக்ஷ்மண் சார் அவர்கள் நமது ஜோதிட மேடையை அலங்கரிக்க வருகிறார். அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, அவர் பொதுவாக மருத்துவ ஜோதிடர், சுக்கிரனும் சுகருக்குண்டான தீர்வும் அப்படிங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், தீர்வு அப்படிங்கிறத தெளிவாக பேச வர்றாங்க. மிக அற்புதமாக இருக்குன்னு வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் எஸ்ட்ரோ டிவி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஆன்லைன் எஸ்ட்ரோ நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். எங்களுடைய ஸ்ரீ ஆனந்த ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் 9வது கருத்தரங்கத்தில் பேசுவது மகிழ்ச்சியாக. இப்போது நான் பேசியிருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சுக்கரனும் சுகருக்கான தீர்வும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறேன். சுகர் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இப்போது எல்லா பக்கமும் இருக்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா? ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகிட்டு இருக்கு. வீட்டுக்கு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது, ஏன்னா சுகர் அப்படி வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை தான் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா நான் மருத்துவ ரீதியாக இருக்கிறதுனால நம்ம உணவு சம்மந்தமான விஷயங்களை பேசி தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தாமல், அதாவது கரெக்டாக வழிமுறையாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு வர்றதுக்கு காரணமும், மருந்து மாத்திரைகள் உருவாக காரணமும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் உருவாகிறதுக்கு காரணமும். ஏன்னா மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு மருத்துவம் அப்படியே மருத்துவமனைகள் அப்படின்றது இப்போ அப்படி இல்லை, வீதிக்கு ஒரு மருத்துவமனை அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ தேவை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நோய் அதிகமாகுது, அதனால் மருத்துவ தேவை அதிகமாகுது. அப்போ நோய் குறைஞ்சதுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கிற விஷயமே குறைஞ்சி போயிரு இல்லையா? ஏன்னா நம்மளுடைய இயற்கை வைத்தியம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம வந்து இயற்கை வைத்தியம் பயன்படுத்துகிறோம், ஆனால் பெரிய நோய்கள் வரும்போது நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது தான். இப்போது சுக்கரன் அப்படின்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்தில் எடுத்தாலும் சரி, ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அவர் தான் வந்து இருக்கார் இல்லையா? ரெண்டுங்கிறது தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, ஏழுங்கிறது பார்த்திங்கன்னா கலஸ்திரம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்போ வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற, ஏன்னா அந்த பாவத்தை பொறுத்து, ஏன்னா தனம் வீடு வாசல் எல்லாம் சுகம் பேச்சும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சுக்கரன் தான். ஏன்னா காலச்சக்கரத்தில் சுக்கரன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் வந்து நல்லா பேசக்கூடிய திறமைகள் இருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது தான். ஏன்னா சுக்கரன் அப்படின்னு எடுத்தாலே கரத்துவம் நமக்கு தெரிஞ்சது தான், அழகு அப்படிங்கிறது முக்கியத்துவம். ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலும் அழகு தான் நம்ம ஃபஸ்ட்டு குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கலாம், திரையரங்குகள், சினிமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகு சாதன பொருட்கள், நகைகள், ஆடம்பரமான பொருட்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சுக்கரன் அப்படின்னாலே நம்ம பெண்களையும் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அழகு அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு தோணக்கூடியது பெண்கள் தான். ஏன்னா பெண்களை தான் நம்ம அழகாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா ஆடை வடிவமைப்புகள் அந்தளவுக்கு பார்ப்பாங்க. ஆபரணங்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயம் அவங்க கண்ணில் இருந்து, அதாவது தலையிலிருந்து உள்ளங்கால் உள்ளங்கால் வரைக்குமே பார்த்திங்கன்னா தன்னை அலங்கரிக்கிறதுல அவங்க ரொம்ப முக்கியத்துவமாக இருப்பாங்க, தன்னை அழகுபடுத்திக்கிறது. அதனால தான் வந்து கிரகத்தில் பார்த்திங்கன்னா பெண் கிரகமான சுக்கரன் நம்ம சொல்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா அசுரகுரு தேவகுரு இருக்காங்க இல்லையா? அப்போ அசுரகுரு அப்படின்னாலே நம்ம சுக்கரனை தான் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுடைய விஷயத்தை அபகரிக்கிறதுல தான் அசுரர்கள் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அபகரிக்கக்கூடிய விஷயங்கள் ஆசை அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா அசுரர்கள்னாலே ஆசை தான் இல்லையா? அப்போது பெரும் பொறும் பணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவை குறிக்கும். ஆசை ஆடம்பரம் அப்படிங்கிற எடுத்தாலே நம்ம சுக்கரனை தான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது இல்லையா? அப்போது சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளை தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்தும் போது வர்றது தான். ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஆடம்பரமாக போகும்போது தான் நமக்கு தேவையான நோய்களும் வரும், கடனும் வரும். ஏன்னா சுக்கர திசை வந்தாலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கர திசை வந்தாலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரெக்டான விஷயங்களை அவங்க பயன்படுத்தலை அப்படின்னாலே அவங்க கட்டாயம் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சுக்கர திசை ஒரு போராட்டமான திசைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதை சுக்கர திசை, அதை பயன்படுத்துகிற விதம் நம்ம நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த திசை, ஏன்னா
நம்ம ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கரன். சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா, அவர் ஸ்மார்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய, ஏன்னா அந்த அளவுக்கு நுணுக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதை நம்ம அழகாக பயன்படுத்தணும். அப்போ அழகாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையில் வளம் பெறலாம், செல்வம் பெறலாம் அப்படிங்கிறது தான். அந்த செல்வத்தை நிலைச்சி வச்சுக்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதன் மாதிரி நல்லா கூர்மையாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யோசித்து பயன்படுத்தணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர திசையில் வர பணங்களாகட்டும் சேமிப்புகளாகட்டும் நல்லா தங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிதானமாக, ஏன்னா அது பெருமணம் இல்லையா, அது வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுத்துரும். ஆனால் சுக்கரன் அப்படி கிடையாது, அது விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா எதை பார்த்தாலும் ஆசைப்பட வைக்கிறதா சுக்கரன். இப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக பேசுவாங்க, அவங்க முக அமைப்புகள் நல்லா இருக்கும், கண்கள் நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மற்றவர்கிட்ட எளிமையாக பழகக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து மாறும். இதுவே ஒரு சுக்கரன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவர் ஏழ்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எந்த இடத்துலையும் ஒரு ஆடம்பரத்தை காட்ட மாட்டார். ஆனால் தன்னை அழகுபடுத்துறதுல எப்பயுமே ஒரு முனைப்பு இருக்கும். இருந்தாலும் தன்னை வந்து ரொம்ப வந்து ஆடம்பரமாக காட்டிக்க மாட்டாங்க. ஆடம்பரம் மீன்ஸ் ரொம்ப நான் தான் வந்து பெரியவன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆடம்பரம் அப்படிங்கிறது, அது என்ன சொல்கிறது, ஒரு கர்வம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கர்வத்தை காட்ட மாட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுடைய அமைப்பு மாறும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுக்கரனுடைய விஷயங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த திசைகள் நல்லா இருக்கும். அந்த திசைகள் வர காலகட்டங்களில் நம்ம அழகாக பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சுக்கரன் அப்படின்னா அதனுடைய உறுப்பு அப்படின்னு எடுத்துட்டோமோ பார்த்தீங்கன்னா நம்ம கர்ப்பப்பையை குறிக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கும். அப்போ கணையம் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த கணையம் அப்படிங்கிறது அதிகப்படியான சூடு தன்மை ஏற்படும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் சுரக்கிற தன்மை குறையுது. அதனால தான் சுகர் சம்பந்தமான நோய்கள் வரத்துக்கும் காரணம். அப்போது நம்ம அந்த விஷயங்களை நிறைய நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படணும். ஏன்னா இப்போ சுகர், இப்போ நம்ம ஒரு இனிப்பே சாப்பிட்றோம், அந்த இனிப்பு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப திகட்டிருச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், ஒன்று காரமான உணவை எடுத்துக்குவோம், ஏன்னா அந்த இனிப்பை குறைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் சுகர் லெவல் அப்படிங்கிறது, ரத்தத்தில் சுகர் லெவல் எச்சாகுது, அதாவது இனிப்பின் தன்மை அப்படிங்கிறது எச்சாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ சுகர் லெவல் நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய பாயிண்ட் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குங்கிறது பிளட் டெஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் எடுக்கிறோம், வேறு எதுலையுமே இல்லை இல்லையா, ரத்தத்தை வச்சு தானே எடுக்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தில் சுகர் லெவல் வச்சாச்சு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட்டை வச்சு தான். அப்போ அந்த சுகர் லெவலை குறைக்கணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா துவர்ப்பு தன்மையான உணவுகள், காரத்தன்மையான உணவுகள் அப்படிங்கிறத நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படி அதிகமாக சேர்த்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் குறையும். அதே மாதிரி ஒருத்தர் அதிகமான எடை போடுறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக எடுத்துக்கார். சுகர் கண்டென்ட்டில் நிறைய எடுத்துக்கும் போது தான், அதாவது கேக்கு வகையில் எடுக்கட்டும், ஏன்னா கேக்கு வகையில் எடுத்தோம்னா அதிகப்படியான சுகர் இருக்கும், அது கெமிக்கல்ஸும் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கேக்கு, மிட்டாய், இந்த மாதிரி சுகர் சம்மந்தமான விஷயங்கள் அதிகமான, ஏன்னா அதில் வந்து ஒயிட் கலர் சீனி அப்படின்னு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரிகள் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்தளவுக்கு இனிப்பின் தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா சுகர்னாலே பார்த்தீங்கன்னா சுக்கரன், சுக்கரனால இனிப்பு, அப்போ அதுக்கு கனெக்டிவிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுகர் தன்மை அச்சு அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பை உருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், சில பேருக்கு உடம்பை போடக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், அதாவது உடம்பு குண்டாகக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும். ரெண்டு விதமான அமைப்பில் வரும். ஏன்னா அதாவது அவங்களுடைய ஹார்மோன்ஸ், ஏன்னா சுகர்னாலே ஹார்மோன்ஸுக்கும் சுகருக்கும் சம்பந்தம் உண்டு இல்லையா, அப்போ சுகரனுடைய தன்மையை பொறுத்து ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது அந்த இனிப்பு வகையான உணவுகளை நம்ம குறைச்சிக்கணும் முக்கியமாக, ஏன்னா ரொம்ப ஏன்னா அந்த இனிப்பின் லெவல் எச்சானாலே பார்த்தீங்கன்னா கலோரி ஜாஸ்தியாகும், அதே மாதிரி உணவு சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவு வரும், செரிமான பிரச்சனை வரும், உடல் எடை கூடும், இந்த மாதிரி விஷயம் அதையும் நம்ம குறைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதை குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பாவக்காய் எடுத்துக்கலாம், ஏன்னா தோர்ப்பு தன்மை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். கோவக்காய் எடுத்துக்கலாம், துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், அதாவது புடலங்காய் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் துவரம்பருப்பை சேர்த்து அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அதை நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிடும் பொழுதாகட்டும் அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது சுகர் லெவல் கட்டாயம் குறையும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தோர்ப்புத்தன்மை அதிகமாக நான் செஞ்சுக்கணும். ஏன்னா இனிப்புக்கு ஆப்போசிட் என்ன, எதிர்மறை அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லையா. அப்போ நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்தான். அப்போது ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ஆடம்பரமாக இருப்பாங்களோ எப்படி நல்லா பேசுவாங்களோ அதே மாதிரி சுக்கரன் கெட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி நோய் சார்ந்த விஷயங்களுக்கும் அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன்
இல்லையா, புதனோட சேர்ந்தது. ஏன்னா மீனத்துல வந்து புதன் நீச்சமாகிறார், அங்க சுக்கரன் உச்சமாகிறார். காலபுருஷனத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் இல்லையா, புதனோட நீச்சம் பெற்ற புதனோட சுக்கரன் சேர்றார் இல்லையா. அப்போ நோய்காரகனோட சேர்ந்து சுக்கரன் சேரும் பொழுது நோய் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார், அது பார்வைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான். அது மறைவு சார்ந்த விஷயங்களாகட்டும், சுப பார்வைகளாகட்டும், அசுப பார்வைகளாகட்டும், அதை பொறுத்து அவங்களுடைய உடல் ரீதியான தொந்தரவுகள் மாறும். ஏன்னா ஹார்மோன்ஸ், ஏன்னா சுக்கரன் தான் ஹார்மோன்ஸ். அப்போ ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது அப்போ வந்து உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த உடல் மெலிஞ்சு போகிறது இல்லை உடல் எடை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்படும் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம உணவு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம். ஏன்னா உணவு அப்படிங்கிறது தான் பெரும் மருந்து அப்படின்னு நம்ம சொல்லணும். நாம் எடுத்துக்கிற மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காலளவு தான் இருக்கணும் சரிங்களா. ஒரு மூன்று காலம், நாலு காலம், அஞ்சு காலம், அதாவது மூணு வேலை, நாலு வேலை, ஆறு வேலை, இந்த காலகட்டங்களில் தான் நம்ம மருந்து எடுத்துக்கணும். காலம் ஃபுல்லாக நம்ம அதை மருந்தையே உணவாக எடுத்துக்கிறோன்னா அது உணவு தானே, மருந்துன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ மருந்தை எப்படி பயன்படுத்தணும், உணவை எப்படி பயன்படுத்தணும், அப்போ அந்த மருந்தை குறைக்க உணவை நம்ம எப்படி பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு உணவு தான், ஏன்னா மனுஷன் பிறந்துட்டு அவன் வந்து சாகிற வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடாமல் இருக்கவே முடியாது இல்லையா. அப்போ மாத்திரை மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா போதுமா, இல்லை இல்லை. அப்போ உணவை மட்டும் மெயினாக எடுத்துக்கிறான், ஏன் பிறந்ததுலேருந்து அதுதானே. நீங்கள் வந்து ஒரு எட்டு மாதம், ஏழு மாதம் வரைக்கும் பிறந்து ஒரு ஏழு ஒம்பது மாதம் வரைக்கும் சரி, ஒரு வருஷமே எடுத்துக்கேன், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் உணவுங்கிறதே சாப்பிட்றீங்க. அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, பழங்கள் எடுத்துக்குவாங்க, குழந்தைகளுக்கு என்ன பழங்கள் கொடுக்கறது, பாலாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும். இனிப்பு கண்டென்ட்லாம் அப்போ அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வர விஷயங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த நோய்காரகத்துவமே ஏற்படுறதுக்கு காரணம். அப்போ உணவு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்து உணவை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது சுகர் சம்மந்தமான விஷயம், சுகர் லெவல் குறையிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே தான், தோர்ப்புத்தன்மை இருக்கிற காய்கறிகள் எடுத்துக்கணும், பருப்பு வகைகளை எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சுகர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா. ஏழாம் பாவம் இல்லையா, சுக்கரன்னாலே ஏழு. அப்போ திருமணத்துக்கு அப்புறம்தான் ஒருத்தனுடைய காலகட்டம் அவனுடைய வாழ்க்கை நிலையே மாறுது அப்படின்னா அப்போ ஒரு தன்னுடைய உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு நோயின் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய மனமாகட்டும் உடலாகட்டும் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது இல்லையா. அப்போ அந்த நோய் காரகத்துவம் வந்து உடலுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னிருந்தே நம்ம வந்து அதை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம எதையுமே நம்ம கரெக்டாக செயல்படுத்த முடியும், நல்லா வாழவும் முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். சரி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று அனைவரும் வாழ்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9787779937, 9787779937. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நமது மருத்துவ ஜோதிடத்தை பற்றி சூப்பராக அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இதை எல்லாருமே பயன்படுத்தினோம்னாக்க நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்ம வந்து நம்மளுடைய உடம்புகளை நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் அருமையாக இருக்குது. இவருடைய வீடியோக்கள் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை, நீங்களே ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து மாறிடலாம். நம்மளுக்கு உண்டான விஷயங்களை நம்மளே தீர்வு பண்ணிக்கலாம் முதல்ல சரிங்களா. இதுக்கு நம்ம ஸ்கந்தகுரு அறக்கட்டளையின் மூலமாக நமது ஸ்ரீ லட்சுமண் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. Thank you.